நடப்பு ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் கடந்த மார்ச் 31 அகமதாபாத் மைதானத்தில் தொடங்குச்சு. தொடர்ந்து நடைபெற்ற லீக் போட்டிகளுக்கு பிறகு பிளே ஆஃப் சுற்றுக்கு குஜராத், சென்னை, லக்னோ மற்றும் மும்பை அணிகள் மோதுச்சு. முதல்ல நடந்த குவாலிஃபயர் 1ல குஜராத் சென்னை மோதினப்போ குஜராத்த இதுவரைக்குமே ஜெயிக்காத சென்னை அணி முதல் முறையா குஜராத் அணியை வீழ்த்துச்சு. அதன் மூலியமா ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ்குள்ள நுழைஞ்சது சென்னை அணி. ஆனா குஜராத் அணியை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபயர் 2 விளையாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு. எலிமினேட்டர் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் லக்னோ மும்பை அணிகள் மோதினாங்க. இதுல மும்பை அணி லக்னோ அணியை சுலபமா வென்றுட்டாங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து குஜராத் கூட மோத தயாரா இருந்த மும்பை அணிக்கு பலத்த அடியை வந்து குஜராத் அணி கொடுத்திருந்தாங்க. மும்பையை வீழ்த்தினது மூலியமா குஜராத் அணி மீண்டும் ஃபைனல்ஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இறுதி போட்டிக்கு குஜராத், சென்னை அணிகள் முன்னேறி இருக்க நிலையில இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு பல தரப்பு ரசிகர்களும் ஆவலோட காத்திருக்காங்க. அகமதாபாத்ல இருக்கிற நரேந்திர மோடி மைதானத்துல நேற்றுக்கு இரவு நடக்கவிருந்த இறுதி போட்டியை காண ரசிகர்கள் சார சாரையா பணி எடுத்திருந்தாங்க. அது சென்னையா குஜராத்தா அப்படின்னு சந்தேகம் எழுவுற அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான சென்னை ரசிகர்கள் மஞ்சள் உடையில மைதானத்தை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. இதனால போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகரிச்சது. ஆனா ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த கனவையும் நீர்த்து போக செஞ்சது அகமதாபாத்ல கொட்டி தீர்த்த கனமழை. மழை சில நேரம் இடைவெளி விட்டா கூட போட்டியை நடத்தலாம் அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தது. இதனால கொட்டும் மழையை கூட பொருட்படுத்தாம போட்டியை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் மைதானத்திலேயே காத்து கிடந்தாங்க. இரவு 1 மணிக்கு பிறகும் கூட மழை விடாததால ரிசர்வ் டே முறையில இறுதி போட்டி இன்னைக்கு, அதாவது திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து நடக்க இருக்கிறதா ஐபிஎல் நிர்வாகம் அறிவிச்சிருந்தாங்க. மே மாதத்துல எங்க ஊர்ல மழையே பெய்யாது, ஆனா இன்னைக்கு மட்டும் எப்படி பெஞ்சது அப்படின்னு குழப்பத்துல அகமதாபாத் வாசிகளே குழம்பி போயிருக்காங்க. இதனால நேத்திக்கு நடைபெற இருந்த போட்டி இன்னைக்கு திங்கக்கிழமை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நிலையில ரிசர்வ் டேக்கும் தோனிக்கும் ஆகவே ஆகாது அப்படின்றதால ரசிகர்கள் கழகத்துல இருக்காங்க. 2019 உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், உலகக்கோப்பையுடைய அரையிறுதி போட்டி அன்னைக்கு நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஒரு வடுவ அமைஞ்ச நாள்னே சொல்லலாம். இதுல நியூசிலாந்து இந்தியா அணிகள் மோதினப்போ மழை வந்து குறுக்கிட்டதால போட்டி ரிசர்வ் டேக்கு தள்ளப்பட்டுச்சு. இதுல தோனி முக்கியமான கட்டத்துல ரன் அவுட் ஆக இந்திய அணி தோல்வியை சந்திச்சது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மனசுலையும் ஆறாத வடுவா மாறிடுச்சு. மேலும் தோனி கடைசியா விளையாடின சர்வதேச கிரிக்கெட் போட்டியும் அதுவா தான் அமைஞ்சது. இந்த நிலையில மீண்டும் ஐபிஎல் இறுதி போட்டி ரிசர்வ் டே அன்னைக்கு நடக்க இருக்கு. இப்போ அதே போல தோனி ஆடுற கடைசி ஐபிஎல் தொடரா இந்த ஐபிஎல் சீசன் வந்து பார்க்கப்படுது. மீண்டும் இறுதி போட்டி ரிசர்வ் டேக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதனால சென்னை அணியும் தோல்வியடையும்னு சிஎஸ்கே ரசிகர்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க. இந்திய அணி எப்படி தோனிக்கு இறுதி மரியாதை கொடுக்க முடியலையோ அதே போல சிஎஸ்கே வீரர்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா ரசிகர்கள் மத்தியில அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம திஸ் இஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.